டீச்சர்ஸுக்கு பிரைமரிக்கு தான் டான்ஸ் கத்து கொடுப்பாங்க. முதல் முறையா டீச்சருக்கு வின் போஸ் அண்ணா வந்து கத்து கொடுத்திருக்காரு. நல்லா கைய தட்டி, சூப்பரான ஒரு எனர்ஜி பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது நம்ம மத்தியில் இருக்கிற வாலண்டியர்ஸ் டான்ஸ் இருக்கு. சோ வாலண்டியர் டான்ஸ் volunteer girls boys and girls volunteer girls dance ஆடும்படி அன்பாய் மேடை கலக்கப்படுது. இங்க யாரும் இங்க ஸ்டேஜ் கிட்ட நிக்காதீங்க, கொஞ்சம் அப்படி அனுப்பிச்சுடுங்க, கத்தாதீங்க, யாரும் இங்க கத்த வேண்டாம் ப்ளீஸ்.
ஷவுட்டு. Ryan filled with the grace. Eh hala seriyana step, come on. Eh hala hecha yalle yalla. Eh hala வணக்கம். நான் தனி அறையில் இருப்பதால் மாஸ்க் அணியவில்லை. தலைப்பு: பரலோக செய்திகள். வாசிப்பது: பரலோகத்தின் சமாதானம். தலைப்பு செய்திகள்: இன்றைய கோடை வெயில் சூரியனின் வே தாக்கம் சென்னையில் அதிகம் வாட்டுவதால் அதிகம் தண்ணீர் குடியுங்கள், பழங்கள் சாப்பிடுங்கள், ஜூஸ் குடியுங்கள், வெளியே போகாதீர்கள். இந்த வெயிலையே நம்மால் தாங்க முடியவில்லை என்றால் வரப்போகிற 7 மடங்கு சூரிய வெப்பம் மற்றும் நரக அக்னி கந்தக கடலில் விழாமல் தப்ப நம்முடைய ஃபயர் சர்ச் போதகர் டாக்டர் ஆதி அப்போஸ்தலன் பவுல் அவர்கள் சில அறிவுரைகளை நம்மிடம் வழங்கியிருக்கிறார். அதை பற்றி நாம் இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாம். மனம் திரும்புங்கள், இயேசுவே தெய்வம் என்று விசுவாசித்து ரட்சிப்பை பெறுங்கள். பாவ மன்னிப்புக்கென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள். ஞாயிறுதோறும் ஆராதனையில் பங்கு பெறுங்கள். திருவிருந்து: இயேசுவின் மாம்சமாகிய அப்பத்தையும் இரத்தமாகிய திராட்சை ரசத்தையும் அருந்துங்கள். அப்பொழுது நரக அக்னியிலிருந்து தப்பலாம். இப்பொழுது
நம்மளுடைய ரிப்போர்ட்டர் பரிசுத்த யோவான் அவர்களை தொடர்பு கொண்டு மேலும் அங்கு ஃபயர் சர்ச்சில் நடக்கிற காரியங்களை குறித்து சிலவற்றை பார்ப்போம். வணக்கம் பரிசுத்த யோவான் அவர்களே, எங்கிருக்கிறீர்கள்? குரல் எனக்கு சரியா கேட்க மாட்டேன். கொஞ்சம் மைக் கிட்ட பேசுங்க. இப்பொழுது கேட்கிறது, சொல்லுங்க. பரிசுத்த யோவான் அவர்களே, அங்க ஏதோ சத்தம் கேட்கிறது, அது என்னவென்று கொஞ்சம் கூறுங்கள். ஆமா, இங்க ரொம்ப ஒரு சத்தமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இப்போ ஜெகநாதன் பகுதியில ஃபயர் சர்ச்ன்ற ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஆடல் பாடல் காட்சியாவே இருக்கு. சின்ன பிள்ளைங்க எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க பரலோகத்தின் சமாதானம். பரலோக யோவான் அவர்களே, அங்க பரலோக நிலவரம் எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். இங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் தேடி வந்ததுனால பரலோகத்தில் தேவ தூதர்களே வந்து இறங்கி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கு. ஆவியானுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கு. தேவ சமாதானம் இங்க நிறைய தேவ தூதர்கள் இங்க நிறைய பிரசன்னமா இருக்கு. ரொம்ப ஆடல் பாடல் காட்சி சந்தோஷமா இருக்கு. பரலோகத்தின் சமாதானம். நன்றி பரிசுத்த யோவான் அவர்களே, மிக நன்றி. இறுதி செய்திகள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நம் பரலோக செய்திகளை முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். நாங்கள் வருகைக்கு ரெடி. நீங்கள் ரெடியா? நாங்கள் ஆயத்தம் ஆகிவிட்டோம். நீங்கள் ஆயத்தம் ஆகிவிட்டீர்களா? நீ ரெடியாக ஆயத்தப்படு, அநேகரை ஆயத்தப்படுத்து. இப்பொழுது உங்களிடமிருந்து விடை பெறுவது பரலோகத்தின் செய்தியாளர் சமாதானம் அவர்கள். வணக்கம். கடைசியாக, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சமாதானம் உண்டா இருக்குதான். சோ இந்த ஏழு நாளுமே நடத்தப்பட்ட இந்த விபிஎஸ்ல யாராவது ஒருத்தர் மனம் திரும்பினாலும் ஆண்டவரிடத்துல தங்க சேர்த்து கொண்டாலும் தேவன் இன்னைக்கு பரலோக ராஜ்யம் அவர்கள் நிமித்தமா மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கு. இயேசுவின் வருகைக்கு சீக்கிரமா இருக்கிறதுனால பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இதோ சீக்கிரமாய் வருகிற ஒரு சத்தமும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அவனவனுக்கு அளிக்கப்படுகிற பலன் இதோ இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வருகிறதுல அவரோடு கூட வந்து கொண்டிருக்கு. செய்திகள் கேட்டது மாதிரி ஆயத்தப்பட்டிருக்கிறவங்க இன்னும் ஆயத்தப்படுங்க. தேவனுடைய வருகைக்கு நீங்க எல்லாம் ஆயத்தப்படும்படியா இன்னைக்கு இந்த செய்திகளை வாசித்து முடிக்கிறோம். பை.